எஸ்பிஐ ஏடிஎம்ல எப்பவுமே பணம் லோட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏன்னா நிறைய பணம் அங்கே தான் அதிகமாக லோட் பண்ணுவாங்க. அதனால எஸ்பிஐ ஏடிஎம் வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. கண்டெய்னர் லாரி, அதாவது இவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, ஹரியானாலேருந்து அவங்க கிளம்பி வராங்க, டெல்லியிலேருந்து லோடு ஏற்றிட்டு சென்னை வராங்க. ஒரு டீம் வந்து சென்னை வராங்க, கண்டெய்னரில் அவங்க லோடு அன்லோட் பண்ணுறக்கு எந்த இடம் என்னங்கிறதெல்லாம் அப்புறம் நாங்கள் விசாரித்து சொல்கிறோம். இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரேட்டா கார் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேர் வந்து அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, திருச்சூரில் ஒருத்தர் ஏற்கனவே அவர் அங்கே வந்து நிறைய இந்த இதெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா, கண்டெய்னர்ஸு லோடெல்லாம் அன்லோட் பண்ணுற லோடிங் அன்லோட் பண்ணுறதுனால திருச்சூர் ஏரியாவுக்கு இவங்க போகிறாங்க. அவங்க கூகுள் மேப்பில் எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அந்த ஏடிஎம்மை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை டார்கெட் பண்ணி அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த கண்டெய்னர் வந்து அது மெயின் இதுலேயே இருந்துக்குது, கண்டெய்னர் அந்த எஸ்ஓசியெல்லாம் போகிறதில்ல, அங்கே ஏடிஎம் பக்கத்துலலாம் போகிறதில்ல. இந்த கிரேட்டா காரில் இவங்க போய் அங்கேருந்து கேஷை எடுத்துகிட்டு திருப்பி வராங்க. கிரேட்டா கார் போயிடுது, கண்டெய்னரும் தனியாக தான் வருது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிரேட்டா காரை வந்து கண்டெய்னரில் ஏற்றிட்டு எல்லாரும் ஒரே இதில் ட்ராவல் பண்ணுறாங்க. அது இனிமே தான் இது பண்ணணும். என்னது இல்ல, அது கூட்ஸ் இதுக்கு தான் வருது. அதை முடிச்சுட்டு திருப்பி அவங்க ஊருக்கு ரிட்டர்ன் போகும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா எம்டி வெஹிக்கிள் போறாங்க. அது கேரளால தான் ஏத்திருக்கணும். இன்னும் கரெக்டான இது கேக்குறோம், அதே கட்டிங் தான், கேஸ் கட்டிங். இவங்களோட எம்ஓ வந்து கேஸ் கட்டிங் மூலமா தான் பண்றது. அந்த கேஸ் வெல்டர் வச்சு அது பணம் சேதாரமாகாத அளவுக்கு அவங்க வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த மூடியை கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய கேஷ் எடுக்கிறது தான் இவங்களுடைய மோ. அந்த லாரில இருக்க மேடம் அந்த கேஸ் கட்டி என்ன அதெல்லாம் செக் பண்ணணும். எப்படி விபத்துகள் ஏற்பட்ட பின்னரே தான் இந்த கண்டெய்னர் லாரி பிடிக்கப்பட்டதா? இல்ல, விபத்து ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிருவோங்கிறனால அவன் ரேஷன் நெக்லிஜென்ட்டாக அவன் டிரைவ் பண்ணுறான், ரொம்ப ரேஷாக டிரைவ் பண்ணி போகிறான். முன்னாடி இருக்கக்கூடிய டூ வீலரோ காரோ எதையுமே அவன் பார்க்கல, அவனோட இன்டென்ஷன் தப்பிக்கணும்னு. அப்போ தப்பிக்கணும்னு போகும்போது இந்த வண்டிகள்லாம் விபத்தில் இதாகுது, ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம பின்னாடி சேஸ் பண்ணிட்டு அவன் அங்கேயே நிற்கல, நம்ம குமாரபாளையம் ஜங்ஷன் பைபாஸ் ரோட்டில் நிறுத்தும் போதே நிற்கலைங்கும் போது போலீஸ் வந்து எஸ்கேப் ஆகணும். அவன் ஸ்பீடப் பண்ணுறான், ஸ்பீடாக போயிட்டு அதுக்கப்புறம் சங்கரியில் திரும்பி வரான். மறுபடியும் ஒரு ரெண்டு ரவுண்ட் அடித்து இவன் வெப்படை ரோடு வரான் இல்லையா, அப்படி வரும்போது இவன் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு யூடர்ன் எடுக்கணும். இங்கே சொல்கிறாங்க அந்த யூடர்ன் எடுக்கிற இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அவன் அடிக்கிறான். அதில் ரெண்டு டூ வீலர், ஒரு கார், ஒரு காரை வந்து ஒரு 250 மீட்டர் இழுத்துட்டு போனதை அவரே சொல்கிறார், அந்த பப்ளிக்கே சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு இடத்துல அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த காசி என்ன சன்னியாசிப்பட்டியில ஸ்டாப் பண்ணி டிரைவரை செக்யூர் பண்ணிட்டு கேபினில் இருக்கவங்களையும் செக்யூர் பண்ணிட்டு வண்டி எடுத்து நம்ம ஸ்டேஷன் கொண்டு வரோம். ஏன்னா அவன் திருச்சூர்லேருந்து வர்றது அப்படின்னு நம்மளும் டவுட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வரோம். வர்ற வழியில் அந்த தோப்புக்காடு பக்கத்தில் இந்த கண்டெய்னரில் அவன் பின்னாடி அந்த சத்தத்தை கேட்டு கண்டெய்னர் உள்ளேருந்து சவுண்ட் கேட்குது, அதை நம்ம சஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வண்டி இதை நிறுத்தி செக் பண்ண வேண்டியதாயிடுச்சு. வண்டி வந்து எப்பவுமே ரெகுலரா லோடுக்கு வந்து போக வேண்டிய ஒரு ரெஜிஸ்டர்ட் வண்டி தான். என்னது அது வந்து அந்த காத்து போறதுக்காக அவங்க ஒரு கார்னர்ல அந்த மாதிரி வெட்டி வச்சிருப்பாங்க, உள்ள ஏர் போறதுக்கு மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இல்ல, இன்னும் வந்து ஃபர்தரா இவங்க எங்க இருந்து வராங்க என்ன ஏதுங்கறதெல்லாம் இனிமே தான் நாங்க வந்து தகவல் தெரிவிக்கணும். இப்போதைக்கு அவங்களை என்கொயர் பண்ணி மினிமம் இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம். அடுத்த இது முடிச்சுட்டு உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இனிமே தான் அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் இனிமே தான் பண்ணணும். சரி, இவங்க வந்து ரேண்டமா வந்து ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்க சொல்றது இப்போதைக்கு சொல்ற தகவல் கூகுள் மேப்ல பார்ப்பாங்க, எங்க ஏடிஎம்ஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த ஏடிஎம் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஸா பாக்குறாங்க, பார்த்துட்டு அதுல கேஷ் இருக்குன்னு ட்ரை பண்றாங்க. என்ன பொருள் என்ன இருக்கு நிறைய அதுல தொடர்ந்து புலன் விசாரணை செய்யணும் அப்படிங்கறதுனால அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கன்க்ளூசிவ் இது கொடுக்கறேன்.